DOES, does அப்படின்னாக்கா செய்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த செய்கிறது அர்த்தத்தை நம்ம இங்கே சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இது உதவி வினை சொல்லாதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குது. டஸ் எங்கே வரணும், எப்போ வரணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, கோ அப்படின்னா போகிறேன், கோஸ்னால் போகிறதுன்னு அர்த்தம். ரைட், போகிறான் போகிறாள், போகிறதுக்கு வர்றதுக்காக பயன்படுது. அவன் அவள் அதுக்கு பயன்படுறது தான் கோஸ். அப்போ கோஸை ரெண்டாக பிரித்தா டஸ் ப்ளஸ் கோன்னு வரும். டஸ் ப்ளஸ் கோன் வந்ததுன்னா அது ரெண்டாக பிரிக்கிறதுக்கு சமம், டஸ் கோ. இப்போ வந்து கோஸ் வந்து ரெண்டாக பிரித்தா டஸ் ப்ளஸ் கோ. இப்போ வந்து ஹீ கோஸ்னா அவன் போகிறான், ஹீ டஸ் கோனா அவன் போகிறான் அகெயின். அப்போ அந்த எதுக்கு டஸ்ஸை யூஸ் பண்ணுறோம், ஹீ டஸ் நாட் கோ, அவன் போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த டஸ்ஸை பிரிக்கிறோம். ஸோ டஸ் வந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அது வருது. டஸ் நாட் கோ, டஸ் ஈ கோ, அவன் போகிறானா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கும் இந்த டஸ் பயன்படுறதுனால. ஸோ கோஸ்குள்ள கோஸ் மாதிரி ஒவ்வொரு வேர்புக்குள்ளேயும் ஒவ்வொரு வினைச்சொல்குள்ளேயும் ஒரு வகையில் டஸ் வந்து ஒழிஞ்சு தான் இருக்குது. ஸோ டஸ்னால் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம்.